வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒன்பதாம் வகுப்பில் வரலாறு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து முதல் பருவம் ஓகேங்களா, முதல் பருவத்தோட புக் பேக் கொஸ்டின்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலேருந்து ஒரு மார்க் கட்டாயமாக கேட்குறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. முதல் பாடம் என்னென்னா, ஒன்பதாம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடம் வந்து பண்டைய நாகரிகம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருனா ஹிப்போக்ரேட்டஸ். அடுத்து வந்து எகிப்து அரசர் டேசன் அழைக்கப்பட்டார்னா பாரோ ஓகேங்களா. ரெண்டாவது கொஸ்டின், எகிப்து அரசர் டேசன் அழைக்கப்பட்டார் பாரோ. மூணாவது கொஸ்டின், சுமேரியன் நாள்காட்டி ஒரு வாரத்திற்கு டேஷ் நாட்கள் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னா ஏழு ஓகேங்களா. அடுத்து வந்து நாலாவது கொஸ்டின், வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் யார்னா சீனர்கள். அடுத்து வந்து அஞ்சாவது, எகிப்து நாகரிகம் டேஷ் நதிக்கரையில் வளர்ந்ததுன்னா நைல் ஓகேங்களா, நைல். அடுத்து வந்து பிரமிடுகள் வந்து எகிப்த், பெருஞ்சோர் வந்து சீனா, தொங்கும் தோட்டம் வந்து பாபிலோன், எல்லா சாலைகளும் இட்டு செல்லும் இடம் வந்து ரோம், கிரேக்கம் வந்து மலைப்பகுதி. அடுத்து சீன நாகரிகம், சீன நாகரிகம் தலைப்பிலிருந்து என்ன கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு என்னன்னு கேட்டிங்கன்னா சிவாங்கோ ஓகேங்களா, அதை வந்து மஞ்சள்னு சொல்லுவான். அடுத்து வந்து சீனாவின் புகழ்பெற்ற தத்துவஞானி யார்னா கான்ஃபூசியஸ் ஓகேங்களா. அடுத்து சீனாவின் சிறப்புமிக்க பானம் எதுனா தேநீர். சீன பெருஞ்சுவரை கட்டிவர் யாருன்னா ஷிஜிலாங்தி ஓகேங்களா, ஷிஜிலாங்தி. அடுத்த ரெண்டாவது பாடம், ஆறாம் நூற்றாண்டின் விழிப்புணர்வு இயக்கங்கள். அதில் முதல் கொஸ்டின், அறிவார்ந்த எழுச்சியை கண்ட நூற்றாண்டு எதுன்னா ஆறாம் நூற்றாண்டு. அடுத்த ரெண்டாவது, கான்ஃபூசிய தத்துவம் சீனர்களின் மனதில் டேஷ் ஆண்டுகளுக்கு முன் செல்வாக்கு பெற்றதுன்னா 2000 ஆண்டுக்கு முன்னாடி தான் இந்த தத்துவம் வந்து சீனர்கள் மனசில் வந்து செல்வாக்கப்பட்டது 2000 ஆண்டுக்கு முன்னாடி. மூணாவது கொஸ்டின், ஜொராஸ்திரிய சமயத்தை தோற்றுவித்த யார்னா ஜொராஸ்டர். அடுத்து 23வது தீர்த்தக்காரர் யாருன்னா பார்சவநாதர். புத்தர் ஞான ஒளி பெற்ற இடம் எதுனா, இது வந்து ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்குறோம், கயா ஓகேங்களா, புத்த கயான்னு சொல்லுவோம்ல அதுதான். அடுத்து வந்து ஜொராஸ்திரியம்னா அகூரமஸ்தா. அடுத்து வந்து ஜூனர்னா புலன்களை வென்றவர். யசோதரை வந்து புத்தர். மூன்று ரத்தினம் மகாவீரர். சங்கம் வந்து புத்த சமயம். அடுத்த பாடம் வந்து இடைக்காலம். ஃபஸ்ட் கொஸ்டின், பண்டைய இடைக்காலம் வந்து டேஸ் என அழைக்கப்படுகிறது, இருண்ட காலம். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், நிலமானிய முறை டேஷ் சமூக முறையை சார்ந்ததுன்னா நிலச்சமூக முறை, நிலம் ஓகேங்களா. அடுத்து வந்து மூணாவது, முகமது நபி தோற்றுவித்த மதம் எதுனா இஸ்லாம், எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து வந்து சிங்க இதயம்னு பட்ட பெயர் பெற்றவர் யார்னா முதலாம் ரிச்சர்ட். நல்லா பார்த்துக்குங்க, சிங்க இதயம் முதலாம் ரிச்சர்ட். அடுத்து அஞ்சாவது, கிறிஸ்தவர்களின் புனித பூமி வந்து ஜெருசலேம் ஓகேங்களா. அடுத்து வந்து போர்த்துகா, கான்ஸ்டன்டைன்னா நடத்தை, நிலமானியம் வந்து நிலம், கேம்பிரிட்ஜ் வந்து பல்கலைக்கழகம், ஜெனோவா வந்து கடற்கரை நகரம், முரட்டு கூட்டத்தினர் வந்து மலை ஜாதியினர். அடுத்து இரண்டாவது பருவம் வரலாறு, அதில் நவீன கால துவக்கம் முதல் படம், மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் வந்து இத்தாலி, சமய சீர்திருத்தத்திற்கு மூல காரணமானவர் யாருன்னா மார்டின் லூதர். அடுத்து மூணாவது கொஸ்டின், துருக்கியினால் கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு இதுனா கிபி 1453. 1453 கான்ஸ்டான்டினோபிள் வந்து துருக்கியினை கைப்பற்றினாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து மோனாலிசா என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை தீட்டியவர் யாருன்னா லியாண்டோ டாவின்சி. அடுத்து அஞ்சாவது, இயேசு சங்கம் என்ற சமய அமைப்பை தோற்றுவித்தார் யாருன்னா இக்னோசியஸ் லயோலா. இது வந்து போன வருஷம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துங்க. இயேசு சங்கம் என்ற சமய அமைப்பை தோற்றுவித்தார் யாருன்னா இக்னோசியஸ் லயோலா. அடுத்து வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு எதுனா 1498. அடுத்து வந்து பொறுத்துக்கா, தாந்தோ வந்து தெய்வீக இந்தியல், மைக்கேல் ஆஞ்சிலோ வந்து இறுதி தீர்ப்பு, ரோஜர் போகன் வந்து நவீன அறிவியலின் தந்தை, மாலுமி திசை காட்டும் கறி வந்து புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு, அமெரிக்க வெஸ்புகி வந்து அமெரிக்கா. அடுத்த பாடம் வந்து தொழிற்புரட்சி. தொழிற்புரட்சியினால் உற்பத்தி வந்து விரைவாச்சு ஓகேங்களா, விரைவானது. ரெண்டாவது கொஸ்டின், தொழிற்புரட்சியின் தாயகம் வந்து இங்கிலாந்து, கிரேட் பிரிட்டன் வந்து ஒரு தீவாகும் ஓகேங்களா. அடுத்து நாலாவது, காட்டன் ஜின்னி என்ற விதை நீக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் வந்து எலி விட்னி. அடுத்து அஞ்சாவது, இங்கிலாந்தில் டேஷில் முதல் பயணியர் தொடர்வண்டி இயக்கப்பட்டதுனா, இங்கிலாந்தில் வந்து எப்போ வந்து முதல் பயணியர் தொடர்வண்டி நிறுவனாங்கன்னா 1853 இயக்கப்பட்டது ஓகேங்களா, 1830 நோட் பண்ணிக்கங்க.
முக்கியமானது. 1830 இங்கிலாந்தில் முதல் பயணியர் தொடர்வண்டி இயக்கப்பட்டது. அடுத்து பொறுத்துக்க, ஜான்கோ வந்து பறக்கும் நாடா, ஜேம்ஸ் வாட் வந்து புதிய நீராவி எந்திரம், பாரடே வந்து டைனமோ, அடுத்து மேக் ஆதம் வந்து சாலை, ஹம்பரி டேவி வந்து பாதுகாப்பு விளக்கு. அடுத்து வந்து மூன்றாவது பருவம் வந்துட்டான். மூன்றாம் பருவத்தில் முதல் பாடம் வந்து பிரெஞ்சு புரட்சி. ஓகேங்களா, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு வந்து 1789. ஓகேங்களா, 7, 8, 9 வரிசையாக இருக்குது பார்த்துங்க, பிரெஞ்சு புரட்சி. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், ஸ்டேட் ஜெனரல் வந்து டேஷ் நாட்டின் பாராளுமன்றம், பிரெஞ்சு நாட்டோட பாராளுமன்றம். அடுத்து மூணாவது கொஸ்டின், சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா, ருசோ. பிரெஞ்சு புரட்சி டேஷ் மன்னரது காலத்தில் நடைபெற்றதுன்னா, 16 லூயி. அஞ்சாவது கொஸ்டின், பிரான்சின் சின்னமாக இருந்தது வந்து பாஸ்டைல் சிறை. பயங்கர ஆட்சி முடிவுற்ற ஆண்டு எதுனா, 1794. ஓகேங்களா. அடுத்து ஏழாவது, பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா, நெப்போலியன் போனபார்ட். அடுத்து வந்து சட்டத்தின் சாரம் வந்து மாண்டெஸ்கியூ. இரண்டாம் பிரிவு வந்து பிரபுக்கள், மூன்றாம் பிரிவு வந்து பொதுமக்கள். பயங்கர ஆட்சி வந்து செப்டம்பர் 1792 டு ஜூலை 1794. அடுத்து வந்து டைரக்டர் ஆட்சி வந்து 1795 99 வரைக்கும். நெப்போலியன் போனபார்ட் வந்து வாட்டர் லூ. அடுத்த பாடம் வந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள். தமிழ்மொழி குறைந்தபட்சம் டேஷ் ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியான வரலாற்றை பெற்றதுன்னா, 2500 ஆண்டுக்கு முன்னாடி. அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின், களப்பிரர்கள் டேஷால் வட தமிழ்நாட்டில் காஞ்சியில் வந்து முறியடிக்கப்பட்டனர். பல்லவர்களால் தான் வட தமிழ்நாட்டில் வந்து காஞ்சியில் வந்து முறியடிக்கப்பட்டனர். யாருன்னா, களப்பிரர்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து மூணாவது கொஸ்டின், புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்ராச்சாரியார் வந்து பற்றி பல்லவர்கள் வந்து எந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டதுன்னா, குடுமியான்மலை கல்வெட்டில் தான் உருத்ராச்சாரியார் பற்றி வந்து குடுமியான்மலை கல்வெட்டில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து வந்து நாலாவது கொஸ்டின், பல்லவர்கள் வந்து டேஷ் மொழிக்கு முக்கியத்துவம் அளித்தனன்னா, சமஸ்கிருதம். அஞ்சாவது, சங்ககால தமிழர்கள் சமூக நிலை டேஷ் விளங்கியதுன்னா, எது விளக்குச்சுன்னா, தொல்காப்பியம் தான் விளக்குச்சு சங்ககால தமிழர்களை பற்றி. அடுத்து வந்து பொறுத்துக, பட்டினம் கடற்கரை பகுதி, பாண்டர்னா இசைவாணர், கூத்துனா நாடகம், விரலியர் வந்து நடனமானபவர், முல்லை வந்து காட்டுப்பகுதி. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இதோட வந்து 9 வகுப்பு முடிஞ்சு, 9 வகுப்பில் இருக்கிற வரலாறு பகுதியெல்லாம் முடிஞ்சு. அடுத்து வந்து 10வது. ஓகேங்களா, 10வதில் வந்து முதல் பருவம், இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக ஒரே புக்காக இருக்குது. ஓகேங்களா. அதில் முதல் பாடம் வந்து ஏகாதிபத்தியம், அது வந்து இந்தியாவுக்கு சீனாவுக்கு நடந்துச்சு. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1870. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், மூலப்பொருட்களின் தேவைகளை அதிகப்படியாக உருவாக்கியது எதுனா, தொழிற்புரட்சி. 1870 முதல் 1945 வரை வந்து ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றிய ஏகாதிபத்திய கொள்கை வந்து புதிய ஏகாதிபத்தியம். சீனா அரசியல் ரீதியான சுதந்திரம் பெற்ற ஆட்சி காலம் வந்து மஞ்சு ஆட்சி காலம். பொருட்களின் போக்குவரத்து அதிகரிக்க செய்தது வந்து ரயில்வே. ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கை நிலைநாட்டுதல் என்ற கொள்கையை பின்பற்றியது எதுனா, சீனா. ஐரோப்பிய நாடுகளில் வந்து சீனா மட்டும்தான் செல்வாக்கை நிலைநாட்டுதல் என்ற கொள்கையை வந்து பின்பற்றிச்சு. அடுத்து ஏழாவது கொஸ்டின், ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1600. நல்லா நோட் பண்ணிங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழு எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா, 1600 கிபி. எட்டாவது கொஸ்டின், பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிகக்குழுவை வந்து நிறுவியவர் யாருன்னா, கால்பர்ட். அடுத்து வந்து ஒன்பதாவது கொஸ்டின், இரண்டாம் அபினிப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை வந்து பீகிங். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து சீனாவிற்கான இங்கிலாந்து சீனாவிற்காக ஏற்படுத்திய கொள்கை எதுனா, திறந்த வழி கொள்கை. பத்தாவது கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், இன்னொருக்கா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து சீனாவிற்காக ஏற்படுத்திய கொள்கையை வந்து திறந்த வழி கொள்கை. சீனாவுக்காக இந்த ரெண்டு நாடுகள் வந்து ஏற்படுத்திய கொள்கை வந்து திறந்த வழி கொள்கை. அடுத்து பதினொன்றாவது, ஆங்கில கிழக்கிந்திய குழுமத்திற்கு சூரத்தில் வணிக மையம் அமைக்க அனுமதித்த முகலாய மன்னர் யாருன்னா, ஜஹாங்கீர். அவர் தான் வந்து சூரத்தில் வந்து வணிக மையம் அமைக்க வந்து அனுமதி கொடுத்தாரு. அடுத்து வந்து பன்னெண்டாவது, சீன குடியரசை உருவாக்கியவர் யாருன்னா,
டாக்டர் சன்யாட்சன். அடுத்து பொறுத்துக்க, கர்நாடகா போர்கள் வந்து இந்தியாவின் பிரெஞ்சு ஆதிக்க முடிவு, பாதுகாப்பு ஏற்படுத்தல் வந்து பிரான்ஸு, அடுத்து இனவரி கொள்கை வந்து அமெரிக்கா, ஹாங்காய் தீவு வந்து ஹாங்காங் தீவு வந்து இங்கிலாந்து, பன்னாட்டு குடியேற்றம் வந்து சீனா. அடுத்த பாடம் முதலாம் உலகப் போர். ஃபஸ்ட் கொஸ்டின், உலகம் முழுவதையும் ஆதிக்கம் செலுத்தும் திறமை ஜெர்மனிக்கு மட்டும் உள்ளது என கூறியவர் யாருன்னா கெய்சர் இரண்டாம் வில்லியம். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், கெய்சர் இரண்டாம் வில்லியம் கப்பற்படையை வந்து நிறுத்தியிருந்த இடம் வந்து ஹெலிகோலாந்து. அடுத்து மூணாவது கொஸ்டின், பிரான்ஸ் திரும்ப பெற விரும்பிய இடங்கள் வந்து அல்செல்ஸ் மற்றும் லொரைன். அடுத்து நாலாவது, ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் யாருன்னா பிரான்சிஸ் பெர்டினாய்டு. அடுத்து அஞ்சாவது, ஆஸ்திரியா செர்பியா மீது படையெடுத்த நாள், ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது எப்போ படையெடுத்தாங்கன்னா ஜூலை 28, 1914. அடுத்து ஜெர்மனி பிரான்சின் மீது படையெடுக்க இதன் வழியாக சென்றது, பெல்ஜியம் வழியாக சென்றது. துருக்கி தனது ஆதரவை வழங்கியது வந்து மைய நாடுகள். ஆங்கிலேயர்களுக்கு படுதோல்வியாக அமைந்தது வந்து டார்டனல்ஸ் படையெடுப்பு. ஒன்பதாவது, ஜெர்மனியால் மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்காவின் புகழ்பெற்ற வாணிக கப்பல் எதுனா லூசிட்டானியா. பத்தாவது, ரஷ்யாவில் சார் வம்ச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா லெனின். பதினொன்றாவது, ஜெர்மனிய கப்பற்படை தகர்க்கப்பட்ட கடல் போர் எதுனா டாகர் பாங்க். பன்னெண்டாவது கொஸ்டின், ஜெர்மனிய அமைதியை வேண்டிய நாள் எதுனா நவம்பர் 11, 1918. பதிமூணாவது, முதல் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது எதுனா பாரிஸ் அமைதி மாநாடு. முதல் உலகப் போர் வந்து எதனால் முடிவுக்கு வந்துச்சுன்னா பாரிஸ் அமைதி மாநாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பதினாலாவது, சர்வதேச சங்கம் அதிகாரப்பூர்வமாக தோன்றிய நாள் எதுனா ஜனவரி 20, 1920. அதுங்க ஜனவரி முதல் மாதமே அப்போ தான் சர்வதேச சங்கம் தோன்றுச்சு, சரிங்களா. அடுத்து வந்து போர்த்துக, கிளமன்ஸ் பிரான்ஸ். அடுத்து வந்து ஆர்ட்லாண்டோ இத்தாலி, லாய்ட் ஜார்ஜ் வந்து பிரிட்டன், உட்ரோ வில்சன் வந்து அமெரிக்கா, கெய்சர் இரண்டாம் வில்லியம் வந்து ஜெர்மனி. அடுத்து வந்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை வந்து ஜெர்மனி, ட்ரையான் உடன்படிக்கை வந்து ஹங்கேரி, நியூலி உடன்படிக்கை வந்து பல்கோரியா, செவ்ரேஸ் உடன்படிக்கை வந்து துருக்கி, ஜெர்மன் உடன்படிக்கை வந்து ஆஸ்திரியா. அடுத்து வந்து இரு உலகப் போர்களுக்கிடையே உலக நிலை எதுனா அப்படிங்கிற பாடம், ஓகேங்களா. அடுத்த பாடம் வந்து இரு உலகப் போர்களுக்கிடையே உலக நிலை. ஃபஸ்ட் குவஸ்டின், பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு எதுனா அமெரிக்கா. பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு வந்து அமெரிக்கா. 1929 வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து ஹெர்பர்ட் ஜூவர், ஓகேங்களா, ஹெர்பர்ட் ஜூவர். மூன்றாவது கொஸ்டின், அமெரிக்கர்கள் பேரார்வத்துடன் ஈடுபட்ட துறை வந்து பங்கு வணிக சந்தை. அமெரிக்கர்கள் வந்து பங்கு வணிக சந்தையில் தான் அதிகமாக ஈடுபட்டாங்க. அடுத்து வந்து எஃப்டி ரூஸ்வெல்ட் பதவியேற்ற நாள் மார்ச் 4, 1933. அமெரிக்க பொருளாதார இயல்பு நிலைக்கு திரும்பியது, அமெரிக்க பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பியது வந்து 1940. பங்குச்சந்தை சரிவு, பங்குச்சந்தைகளின் கடல் முதலீடு, புனரமைப்பு நிதி நிறுவனம், வங்கிகள் மற்றும் தொழிற்சாலைகள், பொருளாதார பெருமந்தம் 1929, கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி கடனுதவிகள், பாதுகாப்பு பரிவர்த்தனை சட்டம் வந்து பங்குச்சந்தை உரிமம். அடுத்த பாடம் இத்தாலியின் பாசிசம். பாசிச கட்சியை தோற்றுவித்தவர் வந்து முசோலினி. தேசிய பாசிச கட்சியை தோற்றுவித்த ஆண்டு வந்து நவம்பர் 1921. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், முசோலினியால் ஏற்படுத்தப்பட்டது நிலையான ஆட்சி. அடுத்து நாலாவது கொஸ்டின், தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிறந்த நிவாரணம் எதுனா தொழில் பட்டயம். முசோலினியுடன் பொது கொள்கையை ஏற்படுத்தி கொண்டவர் யார்னா ஹிட்லர். ஆறாவது கொஸ்டின், சர்வதேச சங்கத்திலிருந்து முசோலினி விலகிய ஆண்டு 1937, ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக, டியூஸ் முசோலினி, கருஞ்சட்டை முசோலியின் தொண்டர்கள், ஓவ்ரா வந்து முசோலியின் இரகசிய காவல்படை, ரோம் அணிவகுப்பு 1922,
அல்பேனியாவை கைப்பற்றுதல் வந்து 1939, 1939, ஓகேங்களா. அடுத்த படம் ஜெர்மனியில் நாசிசம். தேசியாவை ஒரு ஜனநாயக சட்டமைப்புடன் கூடிய கூட்டாட்சி முறையை ஏற்படுத்தக்கூடிய இடம். அதாவது ஃபஸ்ட் க்வெஸ்சன், தேசிய அவை வந்து ஒரு ஜனநாயக சட்டமைப்புடன் கூடிய கூட்டாட்சி முறையை ஏற்படுத்தக்கூடிய இடம் எந்த இடத்துல வந்து கூட்டாட்சி முறையை ஏற்படுத்துச்சுன்னா வெய்மார், ஓகேங்களா, வெய்மார். அடுத்து இரண்டாவது க்வெஸ்சன், கூட்டுப்படை வளமிக்க இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தது எதுனா ரைன்லாந்து. ஹிட்லரின் செமிட்டிக் எதிர்ப்பு கொள்கையால் படுகொலை செய்யப்பட்டவர் வந்து யூதர்கள். ஹிட்லர் வியட்னாவில் பணியாற்றியது எதுனா ஓவியர். அடுத்த க்வெஸ்சன் அஞ்சாவது, 1941 ஹிட்லர் படையெடுத்த நாடு எதுனா ரஷ்யா. ரஷ்யாவில் தான் ஹிட்லர் படையெடுத்தார் 1941. ஆறாவது க்வெஸ்சன், கூட்டு நாடுகள் இந்நாட்டின் வருகையால் வலிமை பெற்றது அமெரிக்கா. அடுத்து பழுப்பு சட்டைகள் வந்து ஹிட்லரின் ரகசிய காவல் படை, ஃபரர் வந்து தலைவர், ஸ்வஸ்திகா வந்து நாசி சின்னம். அடுத்து வந்து குஸ்டபோ வந்து ஹிட்லரின் ரகசிய காவல் படை, அது ஓகேங்களா. அடுத்து வந்து மெயின்காம்ப் வந்து எனது போராட்டம், ஓகேங்களா. அடுத்து வந்து அடால்ஃப் ஹிட்லர் வந்து டேஸில் பிறந்தார் ஆஸ்திரியாவில். ஹிட்லரின் தந்தையின் தொழில் வந்து சுங்க அதிகாரி. ஹிட்லர் வந்து டேஷ் தோற்றுவித்தார் வந்து நாசிச கட்சியை வந்து தோற்றுவித்தார். ஹிட்லர் எழுதிய புத்தகம் வந்து மெயின்காம்ப். மெயின்காம்ப்ங்கிறது மெயின்காம்ப் இல்லைன்னா எனது போராட்டம், ஓகேங்களா, எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்து அடுத்த பாடம் வந்து இரண்டாம் உலகப்போர். இரண்டாம் உலகப்போருக்கு முக்கிய காரணமாக அமைந்த உடன்படிக்கை வந்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. பிரான்சுக்கு கொடுக்கப்பட்ட நிலக்கரி வயல் வந்து சார், ஓகேங்களா. அடுத்து மூணாவது க்வெஸ்சன், முதல் உலகப் போருக்கு பின் வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு வந்து ஜப்பான். அடுத்து வந்து சண்டைகள் கைப்பற்றுதல் என்ற கொள்கையை பின்பற்றியவர்கள் சர்வாதிகாரி. செப்டம்பர் 1938 ஹிட்லர் படையெடுப்பதாக மிரட்டப்பட்ட நாடு வந்து செக்கோஸ்லோவோகியா. அடுத்து வந்து ஆறாவது க்வெஸ்சன், ஹிட்லர் தன்னிடம் கொடுக்கும்படி கேட்டது வந்து டான்சிக். அடுத்து வந்து பாலிட்ஸ்க்ரீக் என்றால் வந்து மின்னல் போர், ஓகேங்களா. சரி, பிளிட்ஸ்க்ரீக்னா மின்னல் போர், பிளிட்ஸ்க்ரீக்னா மின்னல் போர், ஞாபகம். அடுத்து வந்து இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த யார்னா சர் வின்ஸ்டன் சர்ச்சில், ஓகேங்களா. அடுத்து வந்து ஒன்பதாவது, ஹிட்லருடன் போர் தொடுக்காத உடன்படிக்கையை செய்து கொண்டவர். ஹிட்லரோட வந்து போர் தொடுக்கமான அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை வச்சது யாருன்னா ஸ்டாலின் தான், ஓகேங்களா. அடுத்து வந்து அழித்து பின்வாங்குதல் கொள்கை வந்து ரஷ்யா. யூ வகை படகுகள் வந்து ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பல். அடுத்து வந்து லூஃபோட் வந்து ஜெர்மனி. ராயல் விமானப்படை வந்து இங்கிலாந்து. அட்லாண்டிக் சாசனம் வந்து எஃப்டி ரூஸ்வெல்ட், ஓகேங்களா. அடுத்த பாடம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1945. ஐக்கிய நாடுகள் சாசனம் கையெழுத்தானது வந்து சான் பிரான்சிஸ்கோ. ஐநாவின் நிரந்தர அவை வந்து பொதுச்சபை. பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் அமைந்துள்ளது வந்து தி ஹெக். அடுத்து வந்து ஐநாவின் பொன்விழா ஆண்டு வந்து 1995. நியூயார்க் வந்து ஐநாவின் தலைமையகம். ரத்து செய்யும் உரிமை வந்து எதிர்வாக்கு. தற்போதைய ஐநா பொதுச் செயலாளர் வந்து அண்டோனியா குட்டரஸ், ஓகேங்களா. அடுத்து வந்து அணுசோதனை தடைச்சட்டம் வந்து 1963. அடுத்து தொடர் அணுசோதனை தடைச்சட்டம் வந்து 1969, 3 வருஷ டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து ஐரோப்பிய ஒப்பந்தம் வந்து அடுத்த படம் ஐரோப்பிய ஒப்பந்தம். ஐரோப்பிய ஒப்பந்தம் தோன்றுவதற்கு மூலமாக கருதப்படுவது வந்து இசிஎஸ்சி, ஓகேங்களா, இசிஎஸ்சி. அடுத்து இரண்டாவது க்வெஸ்சன், ஐரோப்பிய அணுவாற்றல் சமூகத்தை ஏற்படுத்திய உடன்படிக்கை எதுனா ரோம் உடன்படிக்கை. ஐரோப்பிய அணுவாற்றல் சமூகத்தை ஏற்படுத்திய உடன்படிக்கை ரோம் உடன்படிக்கை. மூணாவது, ஐரோப்பிய ஒன்றிய மன்றம்
சில நேரங்களில் வந்து அழைக்கப்படுவது மந்திரிகளின் கூட்டமைப்பு இப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மந்திரியின் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில். அடுத்த 4வது கொஸ்டின், ஐரோப்பிய ஒன்றிய மன்றத்தின் முதல் நிரந்தர தலைவர் ஆவார்னா ஜெர்மன் வான் ராம்போ. அடுத்து 5வது கொஸ்டின், ஐரோப்பிய கூட்டமைப்பின் பொருளாதார கொள்கையை கவனித்து வருவது வந்து ஐரோப்பிய மத்திய வங்கி. ஐரோப்பிய கூட்டமைப்போட பொருளாதார கொள்கையை வந்து கவனித்து வருவது ஐரோப்பிய மத்திய வங்கி தான். 6வது கொஸ்டின், ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றை நாணயம் வந்து யூரோ. ஐரோப்பிய ஒன்றியம் வலுவான உறவை ஏற்படுத்தி கொண்டிருப்பது வந்து ஐநா சபை. ஒன்றிணைப்பு உடன்படிக்கை 1967, யூரோ வந்து 2002. ராபர்ட் ஹூமன் வந்து பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர். ஜிஎன் மோனாட் வந்து பிரான்ஸ் அரசியல் பிரமுகர். ஐரோப்பிய ஒன்றிய வரவு செலவு வந்து ஐரோப்பிய கணக்கீட்டாளர் மன்றம். அடுத்த பாடம், 1857 மாபெரும் கிளர்ச்சி. 1857 பெரும் புரட்சி ஆங்கில வரலாற்றறிஞர்கள் அழைத்தது வந்து எதுனா படைவீரர்கள் கழகம்னு சொன்னாங்க அதை. அடுத்து, இந்திய வரலாற்றறிஞர்கள் 1857 மாபெரும் புரட்சி அழைத்தது. இந்திய வரலாற்றறிஞர்கள் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல் இந்திய சுதந்திரப்போர். ஆங்கில வரலாற்றறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, படைவீரர்கள் கழகம், ஓகேங்களா? அடுத்து வந்து, 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்தது யாருன்னா, கானிங் பிரபு. குடியானவர் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எதுனா, நிலவரி. அடுத்து, குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் வந்து பெண்டிங் பிரபு. பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1856, புரட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா? முதலில் புரட்சி தோன்றிய இடம் வந்து பராக்பூர். படை வீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது மீரட். அயோத்தி நவாபின் மனைவி போகம் ஹஸ்ரத் மகால். அடுத்து 10வது கொஸ்டின், 1857 புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் அழைக்கப்பட்டது எப்படின்னா, இந்திய அரச பிரதிநிதி. பொறுத்துக, மங்கள் பாண்டே பராக்பூர், 2வது பகதூர் ஷா வந்து டெல்லி, நானா சாஹிப் வந்து கான்பூர், போகம் ஹஸ்ட் மகால் வந்து லக்னோ, ஓகேங்களா? அடுத்து வந்து, ராணி லட்சுமிபாய் வந்து மத்திய இந்தியா. ராணி லட்சுமிபாய் வந்து மத்திய இந்தியா, ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னொன்று, அடுத்த பொறுத்துக, ராணி லட்சுமிபாய் வந்து ஜான்சி. அடுத்து, 2வது பகதூர் ஷா வந்து முகலாய பேரரசர். பெரும் புரட்சி வந்து 1857 நடந்துச்சு. அடுத்து, லக்னோ வந்து காபின் கேம்பெல், ஓகேங்களா? அடுத்து வந்து, விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்து மகாசாசனம். அடுத்த பாடம் வந்து, 19வது நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா, ராஜாராம் மோகன் ராய். 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா, ராஜாராம் மோகன் ராய். அடுத்து, சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது ஆரிய சமாஜம். ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து பேலூர், ஓகேங்களா? அடுத்து வந்து, வள்ளலார் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு வந்து திருவருட்பா. சர் சையது அகமது கான் என்பவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். சர் சையது அகமது கான் பள்ளியை நிறுவிய இடம் வந்து காசிப்பூர். கேரளாவைச் சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி வந்து ஸ்ரீ நாராயண குரு. அது பொறுத்துக, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னிபெசன்ட். சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் இடம் திட்டம் வந்து ராமகிருஷ்ண மடம். வள்ளலார் வந்து ராமலிங்க அடிகளார். அடுத்து வந்து, பிரம்ம சமாஜத்தின் நிறுவியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். சுவாமி தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் வந்து டேஷ் சங்கர்னா மூல் சங்கர். அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதியோட குரு யார்னா, சுவாமி விராஜநந்தர். 11வது கொஸ்டின், ராமகிருஷ்ண மடத்தை நிறுவியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். முஸ்லீம்களின் முதல் சமய இயக்கத்தின் பெயர் வந்து அலிகார் இயக்கம்.
சர் சையது அகமது கான் வெளியிட்ட செய்தித்தாளின் பெயர் வந்து தாசிலுத் அக்லாத். அடுத்து வந்து 14வது, தலித்துக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர்களின் மீட்பாளர் யார்னா அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் வந்து அம்பேத்கர். அடுத்த பாடம் வந்து இந்திய விடுதலை இயக்கம் காந்திக்கு முந்தைய சகாப்தம் அப்படிங்கிற பாடம். முதல் கொஸ்டின், பிரிட்டிஷார் ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்க வழிகோலியது வந்து ஏகாதிபத்தியம். பிரிட்டிஷார் ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்க வழிகோலியது வந்து ஏகாதிபத்தியம். படித்த இந்தியர்களின் மொழியாக அமைந்தது வந்து ஆங்கிலம். சமய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளால் உருவானது வந்து தேசியம். சமய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளால் உருவானது வந்து தேசியம். மிதவாதிகளின் கோரிக்கையை தீவிரவாதிகள் வர்ணித்தது வந்து அரசியல் பிச்சை. காங்கிரஸ் பிளவை ஏற்படுத்திய மாநாடு வந்து சூரத். அடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்தியது வந்து முஸ்லீம்கள். ஓகேங்களா, அது என்ன குஸ்டின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வந்து தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்தியது யாருக்குன்னா முஸ்லீம்கள். ஓகேங்களா. அடுத்து பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து திலகர். அடுத்து வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து சமய சமூக சீர்திருத்தவாதி. சுப்பிரமணிய பாரதி வந்து நாட்டுப்பற்று மிக்க எழுத்தாளர். சுதேசி ஒருவருடைய சொந்த நாடு. நியூ இந்தியா அன்னி பெசன். கேசரி வந்து பாலகங்காதர திலகர். அடுத்து 9வது கொஸ்டின், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வந்து 1878 ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா. 1885 இது ஒன்று கொண்டு வந்தாங்க, நிறுவப்பட்டது. முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பம்பாயில். ஓகேங்களா, பம்பாயில் யார் தலைமையில் நடந்துச்சுன்னா பானர்ஜி தலைமையில் நடந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் வந்து திலகர். மக்கள் எங்கு கூடினர்னா அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன்வாலாபாக் பூங்காவில். ஓகேங்களா. அடுத்து அமிர்தசரஸில் ஆங்கில இராணுவ படைத்தளபதியான ஜெனரல் டயர். ஓகேங்களா. அடுத்த பாடம் இந்திய விடுதலை இயக்கம் இரண்டாம் நிலை காந்திய சகாப்தம். முதல் நிலை காந்திய சகாப்தம், இது வந்து இரண்டாம் நிலை காந்திய சகாப்தம். முதல் கொஸ்டின், சுதந்திர போராட்டத்தில் காந்திஜி உபயோகித்த புதிய யுக்தி முறை வந்து சத்தியாகிரகம். ஓகேங்களா. அடுத்து வந்து 2வது கொஸ்டின், சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி வந்து சுயராஜ்யம். 3வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி 26 1950. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து 1932 ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்தியது வந்து வகுப்புவாத அறிக்கை. அடுத்து வந்து 5வது கொஸ்டின், இரண்டாம் உலகப் போரில் வந்து இந்தியர்களை ஈடுபடுத்தியவர் யார்னா லின் லித்கோ. அடுத்து 6வது, இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார்னா ராஜகோபாலாச்சாரி. நேரு இடைக்கால அரசை அமைக்க உதவி கோரியது யார்னா ஜின்னா. இந்திய சமஸ்தானங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவின் பீஸ்மார். அடுத்து வந்து பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு பகுதிகள், கோவா வந்து போர்ச்சுகீசிய பகுதிகள். டாக்டர் அம்பேத்கர் வந்து வரைவுக்குழு. மவுண்ட்பேட்டன் பிரபு வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். அடுத்து வந்து மோதிலால் நேரு வந்து சுயராஜ்ய கட்சி. சௌரி சௌரா வந்து உத்தரப்பிரதேசம். பஞ்சாப் சிங்கம் வந்து லாலா லஜபதி ராய். வகுப்புவாத அறிக்கை வந்து ராம்சே மெக்டொனால்ட். எல்ஐ காந்தி வந்து கான் அப்துல் காபர் கான். அடுத்து இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. வேலூரில் இந்திய வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படுத்த வேண்டியவர் வந்து திப்பு சுல்தானின் மகன்கள். மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட மதராஸ் மாகாணத்தில் முதல் அமைப்பு வந்து சென்னை சுதேசி இயக்கம். சென்னை மகாஜன சபையில் முதல் தலைவர் யார்னா பி ரங்கையா நாயுடு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் வந்து ராஜகோபாலாச்சாரி. 1908 பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி கொண்டாடியது வந்து சுயராஜ்ய நாள். ஓகேங்களா.
அதுக்காகத்தான் அந்த பாரதியார் சென்னை மாபெரும் பொதுக்கூட்ட சபையில் வந்து எல்லோரும் கூடினாங்க. சரி ஓகே, அடுத்து வந்து ஆறாவது, பிரிட்டிஷரால் கைது ஆணைக்கு எதிராக பாரதியார் தப்பியோடியது வந்து பாண்டிச்சேரிக்கு. ஓகேங்களா, அடுத்து தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைமையிடத்தோட பெயர் எதுனா சத்தியமூர்த்தி பவன். அடுத்த எட்டாவது கொஸ்டின், 1940 காமராஜர் வர்தா சென்று சந்திக்க இருந்தது வந்து காந்திஜியா. ஓகேங்களா, அடுத்து வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது வந்து 9 ஆண்டுகள். காமராஜர் காமராஜரோட பிரபலமான கொள்கை எதுனா கே திட்டம். அடுத்து வந்து சுதேசி பொருள் கண்காட்சி சென்னை மாகாண சபை. சாணக்கியர் வந்து ராஜாஜி. அரசை உருவாக்குவர் வந்து காமராஜர். சத்தியமூர்த்தி வந்து பூண்டி நீர்த்தேக்க நிலை. பதே ஹைதர் வந்து வேலூர் கழகம். அடுத்த பாடம் வந்து தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள். முதல் கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை கழகத்தை இவ்வாறு அழைக்கலாம்னா நீதி கட்சின்னு சொல்கிறோம். நீதி கட்சியை பெரியார் மாற்றி அமைத்தது வந்து திராவிடர் கழகம். தமிழ்நாட்டின் தலை சேர்ந்த சமுதாய சீர்திருத்தவாதி ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி என்ன பெரியார் ரெண்டு ஒன்று. ஓகேங்களா, வைக்கம் அமைந்துள்ள இடம் வந்து கேரளா. சிஎன் அண்ணாதுரை மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டது வந்து அண்ணா. அடுத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து சிஎன் அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரைக்கு முனைவர் பட்டம் வழங்கியது வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம். அடுத்து வந்து டாக்டர் முத்துலட்சுமியின் சீரிய முயற்சியால் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்ட இடம் எதுனா அடையார். அடையாரில் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியால் வந்து புற்றுநோய் மருத்துவமனை வந்து தொடங்கப்பட்டது. பார்த்துங்க ஓகேங்களா, கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பூனா. அடுத்து வந்து டாக்டர் முத்துலட்சுமியால் தொடங்கப்பட்ட அனாதை இல்லம் வந்து அவ்வை இல்லம். அடுத்து வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியருக்கான நடத்திய போராட்டம் வந்து இலவு வாரம். அடுத்து வந்து மூவலூர் ராமாமிர்தம் பிறந்த ஆண்டு வந்து 1883. அடுத்து வந்து நீதினா ஆங்கில செய்தித்தாள். வைக்கம் வீரர் பெரியார். தேவதாசி முறை வந்து முத்துலட்சுமி ரெட்டி. வீரத்தமிழனை வந்து தர்மாம்பாள். நீதி கட்சி வந்து டிஎம் நாயர். நீதி கட்சி தோற்றுவித்தவர் வந்து டிஎம் நாயர், தியாகராஜ செட்டியார் ரெண்டு பேர். ஓகேங்களா, நீதி கட்சி ஆட்சி வந்து 1920 தோற்றது வந்து 1937. சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார் 1925. ஓகேங்களா, 1925 அவர் சுயமரியத்தை வந்து தோற்றுவித்தார். ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்து 9வது 10வது எல்லாமே புக் பேக்கு சமூகரியல் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இது வரைக்கும் நீங்கள் டைம் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் பார்த்ததெல்லாம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வினா வந்து உங்களால் கட்டாயம் இதுலேருந்து கேட்டுருவாங்க. இந்த ஒரு வினா வந்து உங்களால் கட்டாயம் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. இப்போ ஏதாச்சும் பிழை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.